ஒருவர் நமக்கு உதவி செஞ்சால் நாம் திருப்பி நன்றி சொல்லுவோம், அதுதானே வழக்கம். இங்கே ஒரு பைரவர் சாக்கடை தண்ணியை குடிக்க வந்தவருக்கு நல்ல தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு என் பையன் வந்து நல்ல தண்ணி கொடுக்குறாரு. அதை பைரவர் நல்லா குடிச்சிட்டு குடித்து முடித்த உடனே அந்த இடத்த விட்டு அவர் போயிருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது தான் விஷயமே. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் வீடியோவை. அங்கேருந்து கிளம்பி வந்த என் பையனுக்கு அது நன்றி சொல்கிற விதமாக பின்னாடியே வாழை ஆட்டிக்கிட்டே வந்தது. மறுபடியும் அவன் மேலே அதோட கால்களை வச்சிடுச்சு. அதனால் அவன் போய் அதை சுத்தம் பண்ணிட்டு வரத்துக்காக போயிட்டான். ஏன்னா கோவிலே இருக்கக்கூடிய பைரவர் இவர், எங்கெல்லாம் போயிருப்பாருன்னு நமக்கு தெரியாது. அதனால் கையை மறுபடியும் நல்லா கழுவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். அது வரைக்கும் அந்த பைரவர் அங்கேயே நிற்கிதுங்க. அவர் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அவரை பாருங்கள், அந்த பைரவர் வந்து நமக்கு உதவி செஞ்ச தக்க நேரத்துக்கு, ஏன்னா வெயில் அவ்வளோ வெயில், தாங்க முடியாத வெயில். அந்த வெயிலுக்கு அத்தனை பேர் வந்து அந்த இடத்துல தண்ணியெல்லாம் குடிக்கிறாங்க, கை கழுவுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பைரவருக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கல. அந்த இடத்துல தண்ணி கொடுத்தது என்னவோ என் பையன்தான். அதனால் என் பையனை விடவே இல்லைங்க, பின்னாடியே போயிட்டுருக்கு. நீங்களே பார்க்குறீங்க, இது வந்து கோவிலில் நடந்த ஒரு விஷயம்தான். பொள்ளாச்சியில் மாசாணியம்மன் கோவிலில் நடந்த ஒரு விஷயம். இங்கே இருக்கிற அந்த பைரவருக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. நாம் கொடுத்தது ஒரு சொட்டு தண்ணி, அவ்வளோதான். அந்த தண்ணிக்கு எவ்வளோ நன்றி விசுவாசம் பாருங்கள். நான் வந்து உன் பின்னாடியே வருதுப்பா, ரெண்டு பிஸ்கட் வாங்கி போட்டுட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு என் பையன்ட்ட நான் சொன்னேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே போகிறான். ஆனால் அந்த பைரவர் அவன் என்ன பண்ணுறான்னு தெரியாது, அவன் என்ன செய்கிறான் என்ன பண்ணுறான்லாம் தெரியாது. ஆனால் பின்னாடியே போயிட்டுருக்கு. நேராக கடைக்குள்ளே போயிட்டு ரெண்டு பிஸ்கட்டை வாங்கிட்டு வந்து இதெல்லாம் வந்து காண கிடைக்காத ஒரு அனுபவம் தான். பிஸ்கட்டை வாங்கிட்டு வந்து போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். நன்றி அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு சொல்ல வார்த்தைகள் இல்லை. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.